மார்னிங்டா. மார்னிங். வீட்டுக்கே போகல போல. பதில் சொல்கிறானா பாரு. ஹே, நீ வீட்டுக்கு போனியா இல்லையா? இல்லை. நீ இருக்கியே. டேய், குளிச்சியாடா. டேய், வேலையை பாருடா. ரெஸ்ட் ரூமாவது போனியா? ஓ ஷிட், இது மறந்துட்டடா. அந்த ஷிட்டை தானே சொல்கிறேன், போடா. இதை மறக்கிறது வ்யவஸ்தை வேணாம். என்னடா டைம் ஆச்சு, இன்னும் ஆள காணோம். வேலை இருக்கமா, கூப்பிடுறேன். என்னடா, ஏன் வரல? ரெண்டு நாள் ஆச்சு. வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீ உடனே கிளம்பி வா, அப்புறம் பேசுற. என்னங்க சொல்றான்? வேலை இருக்காமா. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு. நீ வர்க் பண்ற ஸ்பீட் பத்தாது. நான் முடிச்சிடுறேன் சார். வில் ஃபினிஷ். யூ கால் மீ டுமாரோ மார்னிங். பை. ஹலோ டாக்டர். டெல் மீ அசோக், தினேஷ்க்கு எப்படி இருக்கு? இஸ் இன் மைண்ட் பிளாக். திரும்பவும் நார்மல் ஆகிறது டவுட் தான். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொன்னீங்களா? இல்லை இல்லை, எதுவும் சொல்லல. ஃபைன். பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்காங்களா? யா, கொடுக்குறேன் சார். தினேஷோட எம்பி லைனில் இருக்கிறார். சார் பேசுங்க சார். ஹலோ சார். அவனுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், சின்ன ஒர்க் ப்ரெஷர் தான். ரெண்டு நாள் சரியாயிடுவார். நான் சார் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு மாதம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். சரிங்க சார். யா, ஓகே சார். தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க. ஓகே ரெஜி, தினேஷ்க்கு டெர்மினேஷன் லெட்டர் மெயில் பண்ணு. ஓகே சார். இதில் ஜோக் என்னென்னா, நான் 1 வீக் கழிச்சு ஆஃபீஸ் போனேன். என் காரை கூட அவன் உள்ளே விடலை. கேட்லேயே செக்யூரிட்டி வச்சு மறித்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சுது அவங்க என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. யூ
டார்கெட் அச்சீவ்மென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்படி தாட்டல வந்தேன்? சம்பி கோ டு மை ஆபீஸ். ஓகே பண்றது பத்தாது. யூ ராஸ்கல் ஸ்டூபிட். யூ கம் டு கோ. நான் சொல்றேன் சார். உங்க பையன் மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கான். நல்ல சைக்கிஸ்ட் போட்டு காட்டுங்க சார். தினேஷ் கூல் டவுன், ரிலாக்ஸ். தினேஷ் ரிலாக்ஸ், டேக் ரெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ். என் பையனுக்கு என்னதான் டாக்டர் பிரச்சனை? இந்த டிசீஸ்க்கு பேர் ஸ்கிசோஃபீனியா. யூஎஸ்ல நிறைய பேர் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் கூட 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிக்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. படிப்பை நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்கள் பையனுக்கு திணிச்சதுனால்தான் இந்த நிலைமை. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எந்த அவுட்லெட்டும் கொடுக்காமல் வளர்த்துருக்கீங்க. பேசிக்கலாக இதுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். யோகா, தியானம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்போர்ட் இதான் அவனில் இன்வால்வ் பண்ணி விட்டால் நல்லது. நானும் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் கவுன்சிலிங் அனுப்பிச்சி விடுங்க. சரி, ஒரு 3 மந்த்ஸ் பார்ப்போம். அப்படி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இன் பேஷண்ட்டை அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி ஆகணும்.